வணக்கம் நான் உங்கள் தலைனர் பதினாப்பு அரசு பொத்தர் எழுதிட்டுருக்க மன மாணவர்களுக்கான மிக முக்கிய வணக்கங்கள் கொடுத்துட்ருக்கோம் பதினாப்பு காமர்ஸுக்கு ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஆங்கில வழி கல்வி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய கேள்வி வந்து ஆல்ரெடி தொகுத்துருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்த்து படிச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பதினாவு வணிகவேல் லெவன்த்து காமர்ஸ் த்ரீ மார்க் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கொஸ்ட் முப்பத்தி மூணு படம் நீங்கள் எழுத வேண்டிய கேள்வி ஏழு கேள்வி தான் ஆனாலும் அது வந்து எவ்வளோ சுருக்கு உடம்பு சுருக்கிருக்கும் இது கண்டிப்பாக வந்து டாப்பருக்கான கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்து ஸ்லோனர் டாப்பர் ரெண்டாக பிரிக்கல நான் ஸோ மொத்தத்தில் டாப்பருக்கு தான் எடுத்திருக்கேன் அதனால் இந்த டாப்பராக இருந்தாலும் சரி சுழலாக இருந்தாலும் சரி நீ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சுருங்க இந்த பிரிக்கிற அளவுக்கு டைம் இல்லை ப்ளஸ் டூக்கு அக்கௌண்டன்ஸி ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பக்கங்கும்போது கொஷ்டின்ஸ் போட முடியல அதனால் மாணாக்கர்கள் வந்து உங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஆதரவு தாங்க பாடம் ஒன்று வணிகம் பொருள் தருக மருவூர் பக்கம் மற்றும் பட்டின பக்கம் விளக்குக முக்கியமான கல்வி பாடம் ரெண்டு தொழிலின் கருத்துக்களை விவரி பாடம் மூணு சேவை தொழில்கள் என்றால் என்ன பாடம் நான்கு இதில் வேணா நான் வேணா என்ன பண்ணுறேன்னா அந்த வீடியோ போயிட்டு இருக்கும் போதே டாப்பர் ஸ் ஸ் கொஷின்ஸ் மட்டும் ஸ்லோ லனர்னு சொல்லிடுறேன் டாப்பர் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுடுங்க ஸ்லோலனர் தனியார் வணிகத்தின் சில உதாரணங்களை கூறுக வரையாற பொறுப்பு என்றால் என்ன வாடம் ஐந்து இந்து கூட்டு குடும்பத்தின் சிறப்புகள் இதெல்லாம் முன்னாடி மிக முக்கியமான கல்விங்க இப்போ வர வர இந்த கல்வி அதிகமாக கேட்காமல் ஒமீட் பண்ணுறாங்க இருந்தாலும் ஸ்லோலர்கள் படிச்சுக்கலாம் கூட்டாண்மை ஒப்பவனம் என்றால் என்ன அரசு நிறுமம் என்றால் என்ன அயல் நாட்டு நிருமம் என்றால் என்ன பாடம் எட்டு இந்திய பண்பாட்டு நிறுவனங்கள் ஒரு மூணு குறிப்பீடுகளை கூறுக பாடம் ஒம்பது அரசு நிறுவனம் என்றால ஸ்லோவ் பாடம் பத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் பா லோவலான இந்திய ரிசர்வ் வங்கி மட்டும் ஒமிட் பண்ணிடாதீங்க இது த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கு டூ மார்க் வேணாலும் கேட்கலாம் இந்த ரிசர்வ் வங்கியை நோக்கம் இந்த ரிசர்வ் வங்கியின் பணிகள் இந்த ரிசர்வ் வங்கியோடைய அமைப்பு எந்த வருடம் தொடங்கப்பட்டுச்சு அதுக்கு கீழே என்னென்ன வங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கொஷின்ஸு பாடம் பன்னிரெண்டு மின்னணு வங்கியல் சுலோலனர் தேசிய மின்னணு நிதி பின்பற்ற நெஃப்ட் விளக்குக பாடம் பதினான்கு கப்பல் வாடகை ஒப்பவனம் என்றால் என்ன கப்பல் ரசீது சுழலனர் என்றால் என்ன பாடம் பதினஞ்சு காப்பீட்டின் வரைவிலக்கணம் தருக பாடம் இருபது பன்னாட்டு நிதியின் முக்கியத்துவம் யாது பாடம் இருபத்தொன்று சுயஉதிக் குழுவின் மூன்று சிறப்பு விவரி சுலோவலான இது வந்து மூணுன்னு படிக்காதீங்க அஞ்சு படிச்சுக்கிடுங்க அவங்க டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கோ எதில் கேட்டாலும் நீங்கள் வந்து அதை எழுதுகிற மாதிரி படித்து வச்சுக்கிறது மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று இந்த மூன்று சிறப்பு இயல்புகள் பாடம் இருபத்தி ரெண்டு இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி இறக்குமதி மூன்றினை குறிப்பிடுக ஸ்லோலனர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாடம் சிறப்பங்காடிகளின் சிறப்பு இயல்களை பாடம் இருபத்தி அஞ்சு கிடையாது அதனால் என்னடா இருபத்தி அஞ்சு காணும் நினச்சிட்டு இருக்காதிங்க பாடம் இருபத்தாறு கப்பல் தலைவர் ரசீது என்றால் என்ன பாடம் இருபத்தேழு பன்னாட்டு நாணய நிதியத்தின் மூணு நோக்கங்களை குறிப்பிடுக ஏதாவது மூணு நோக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி உலக வர்த்தக அமைப்பின் நன்மையை குறிப்பிடுக இது வந்து சுழலாளருக்கான கேள்வி இந்த பன்னாட்டு நாணய நிதியத்தின் மூணு நோக்கம் குறிப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபிள்யூடிஓ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் சேர்த்து படிச்சுக்கிடுங்க இது எதில் வேணாலும் கேட்கலாம் பாடம் இருபத்தொம்போது உடன்படிக்கை என்றால் என்ன அதனுடைய உடன்படிக்கைனா என்ன அக்ரிமெண்ட் போடுறோம் பார்த்தீங்களா அப்படி அந்த கூட்டாண்மை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இது கூட ரிலேட்டடான கொஸ்டின்ஸு பாடம் முப்பது இருதரப்பு வாக்குறுதிகளின் வகைகள் யாவை பாடம் முப்பதுக்கு அப்புறம் முப்பத்தி ஒன்று கிடையாது முப்பத்தி மூணும் கிடையாது நீங்கள் என்னடா அந்த படத்தெலாம் காணும்னு நினைக்காதீங்க குறிப்பாக நேரடி வரி மறைமுக வரி ஏற்கனவே நான் டூ மார்க் போடும்போதே சொல்லியிருக்கேன் நேரடி வரைவு மறைமுக வரி இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நல்லா படிச்சுருங்க அதாவது டூ மார்க் நேரடி வரின்னா என்ன அது எப்போ போட்டாங்க அந்த வரியோட வகைகள் என்ன மறைமுக வரின்னா என்ன அந்த அது என்றால் என்ன அதனுடைய வகைகள் என்ன இப்படி தனித்தனியாக படித்து வச்சுக்கிடுங்க இதை நேரடி வரி கேட்டால் நேரடி வரி எழுதுங்க மறைமுக வரி கேட்டால் மறைமுக வரி எழுதுங்க இல்லை நேரடி வரைக்கும் மறைமுக வரிக்கும் இல்லை வேறுபாடுன்னு கேட்காங்களா ரெண்டையும் எழுதிருங்க இந்த பக்கம் ஒரு மூணு பாயிண்ட்டு இந்த பக்கம் ஒரு மூணு பக்கம் பாயிண்ட் ஆறு பாயிண்ட் வர்ற மாதிரி எழுதிருக்கேன் இல்லை அவர் அஞ்சு பாயிண்டாக குறைஞ்சபட்சம் எடுத்துக்காட்டோடு சேர்த்து ஐந்து பாயிண்ட் வர்ற மாதிரி நேரடி வரி மரமிக வரி ஜிஎஸ்டி அப்புறம் வந்து எஸ்சி ஜிஎஸ்டி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே மறக்காமல் நீங்கள் படிக்கணும் இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரைவில் வந்து உங்களுக்கான இங்கிலீஷ் மீடியத்துக்கான த்ரீ மார்க் கொஸ்டின்ஸு தமிழ் மீடியத்துக்கான ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸு இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி இருக்குது மிக விரைவில் அப்லோட் செய்யப்படும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் உள்ள மாணாக்கர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வீடியோஸை பார்க்குறீங்க நம்ம அவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு மாணாக்கர்களுக்கு வந்து சரியான போய் சேரலன்னு நினைக்கிறேன் நான் இதை ஏதாவது ஒரு ப்ளஸ் ஒன் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் ஸ்கூலுக்கோ இதை ரெஃபர் பண்ணுங்கள் இதை பார்த்து நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு மாணகர்கள் ஒரே பண்ணாமல் இதை பார்த்து தைரியமாக படிங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லவழி சந்திப்போம் என்று உங்கள் அன்பு தொடங்க நன்றி